தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மை தான் முட்டாளாக்கும். ஒரு பெரிய குரு இருந்தார், முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டிருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஊரில் பயங்கரமான மழை, கூட்டம் கேன்சல் ஆகி எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. குரு வந்து பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. பேசுறதுக்காக நிறைய பேர் தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம்தான் இருந்தது. இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசே இல்லை. என்னப்பா பண்ணலான்னு அவர்கிட்டே கேட்டார். அப்போ, ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க, நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல் வைக்கிறப்போ எல்லா குதிரையும் வெளியே போயிருந்துச்சுன்னா அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன் அப்படின்னு சொன்னான். அந்த குருவுக்கு பழையர்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சர மாதிரியே போட்டு தாக்கி பிரம்மாதப்படுத்திட்டார் குரு. பிரசங்கம் முடிஞ்சுது. எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சுன்னு அவரை பார்த்து பெருமையாக கேட்டார் குரு. அதற்கு அவர், ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுதுங்க, நான் புல் வைக்கிற போகிற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேன்னு சொன்னான். அவ்வளோதான், குரு தெரிச்சு ஓடிட்டார். மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லனா எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறது நம்மளைத்தான் முட்டாளாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சிறு கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.